Hi friends, welcome to AJ's Gourmet. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சொத்து கறி பரோட்டா. பரோட்டாக்கு நம்ம மாவு ரெடி பண்ணணும். சோ 250 கிராம்ஸ் மைதா அதை நல்லா சென்டர்ல ஒரு ஹோல் விட்டுட்டு நம்ம बटर और टेबल स्पून ओंर टेबल स्पून बटर अब टी स्पून सुगर अंड हाफ टी स्पून साल अंर टेबल स्पून ना बटर मिल्क ऊपर उंगा नहीं तय यूस पड़ेल अदर टेबल स्पून रबर इवे ना नाम मिक्स पड़ेल नल्ला एल्ला मावोड़ हमारे मिक्स पनीटे नमक अलग माव वंदु नल्ला क्रंबल दा इंदा माद्री वरेनु आदि कप्रो नम्मे इला वाटर ऐड पनीटे कुंचो कुंचो माँ तन्नी ऐड पनानो नम्मे ऐड करवे नम्मे चैनल ला परोटा एवरी पनानु में वीडियो पोटर को सारी बात को में नमक डो रेडी आव नाम ऊरे वो ड्राई आईकूड़ा और बउल ना एणय तड़वी और टू हवर्स ना मूड़ वचिकल इतमा से वो ड्राई नाम से ग्रेवि कुकर कुछ आयिल विटिटे एन ना सूड़ वर ना वाश् पड़ी वो कीमा 200 ग्राम मटन कीमा चिकन वा चिकन से कीमा वो ना कुछ नेर रोस्ट आगण इक नाम जिंजर गार्लिक पेस्ट ऐड पनीरला और टीस्पून ऐड पनीटे अंदर जिंजर गार्लिक पेस्ट हो इंदर कीमा हो नल्ला मिक्स आखनो अंदर जिंजर गार्लिक को रॉस मिल्क को खनो इधला आरे टीस्पून पे चिली पाउडर हाफ टीस्पून गरम मसाला हाफ टीस्पून जीरा तूल अपरा आरे टीस्पून मल्ली तूल अब इन कार नम्बर पउडर सेतरल हाफ टी स्पून अंड टी स्पून मंजपुड़ी पटेटे ना मिक्स पड़ी विटरण सो इतान साल पटरल इमुक करियल अब ती रीसा वर्द नम्बर ती आडकूड़ा इमें मूड़ वे रे विचल पार ना वेमला वो नम ती ऊतल इमुक ना ड्रा कटे परोटा को स्टफ़ नमुक कुछ ग्रेविया वरा टू हवर्स ना नम टी वा रेडी ना साफ्टे इन ना साफ्टो अब नम्बर ना फोर टू फाइव हवर्स नम्बर ना ऊर वचरल इतना ईक्वल डिवाइड पड़ा पोर्शनस टू ईक्वल पोर्शन डिवाइड पड़े नम्ब ना नम्लाक नईसा तरट मुड़ो अवलोक तरटीरों बउल बटर एड़े वे मेलटड बटर बटर वो नम्बर साल्टड यूस पड़ वा अनसाल्टड यूस पड़ना साल्टड बटर यूस पड़ी अब पोराटा उम्मीद उप तटीर अनसाल्टेड बटर यूस पड़े नम्ला एव्वो नईसा तरट मुड़म अव्वो नईसा तरटी एड़ोमी पड़े नम्क परोटा वो ना लेयर कम बटरे ना ब्रश् पड़ा
அதுக்கப்புறவு கார்ன்ஃப்ளார். கார்ன்ஃப்ளார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம ப்ளெயின் ஃப்ளார்க்கில் மைதா மாவு அதையும் ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து ஒரு ஃபோல்டிங், கீழேருந்து ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு திருப்பியும் நம்ம அந்த பட்டர் ப்ரெஷ் பண்ணுற ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். அண்ட் தென் கார்ன் ஸ்டார்ச், திருப்ப அதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லேயர் கொடுக்கோமோ, ஃபோல்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லா பரோட்டாவில் லேயர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா உருட்டிடலாம். உருட்டிட்டு இப்போ இதை நம்ம திருப்பியும் நல்லா நைஸாக திரட்டி எடுக்க போகிறோம். இப்போ மாவு நமக்கு நல்லா ஊறியிருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 5 hours நல்லா ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக திரட்ட வந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா திரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம அதே ப்ராசஸை இதில் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ சேம் ப்ராசஸை 2 times நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இந்த பரோட்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிரேவி வச்சுலாம் சாப்பிடணும் அப்படின்னே வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம். ஏன்னா உள்ளே நம்ம கொத்து கறி தான் நம்ம ஸ்டஃப் பண்ணுறோம். ஸோ அப்படியே சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி டைட்டாக நம்ம உருட்டி எடுத்துட்டு இப்போ அந்த எக்ஸஸ் மாவை அப்படியே நம்ம உள்ளே விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். 4 pieces ரொம்ப பெருசாக நம்ம பண்ணலை, நார்மல் சைஸில் தான் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் நல்லா அழகாக தெரியும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் வச்சுட்டு இதை ஒரு 1/2 hour பட்டர் தடவி வச்சு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடணும். அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, கார்லிக் பராத்தா இதெல்லாம் பண்ணலாம். அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தது அப்படின்னா கார்லிக்கு. ஸோ இப்போ நம்ம இதை லேசாக திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், இல்லைனா லேயர் எல்லாம் நமக்கு பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணணும். அப்போ பிரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால் கையில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பட்டரை டிப் பண்ணி நம்ம அதை திரட்டிடணும். இப்போ இதில் தேவையான அளவு 1 to 1.5 teaspoons நமக்கு தேவைப்படும். இப்போ கொத்துக்கறியை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சீல் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ நம்ம நல்லா நம்மளுடைய ஃபிங்கர்ஸில் கொஞ்சம் பட்டரை டிப் பண்ணிடலாம். பட்டர் டிப் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஈவனாக தட்டி எடுத்துடலாம். நம்ம கோழி செய்வோம்ல அதே மாதிரி, பட் இதில் வந்து எனக்கு நம்ம லேயர் கொடுக்குறோம். ஈவன் இதில் ஸ்வீட் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா திரட்டி எடுத்த உடனே நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது முழுக்க முழுக்க பட்டரில் செய்யும், ஆயிலில் வேணால் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். பட் பட்டரில் செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் இருக்குது, கிறிஸ்பினஸும் நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பட்டர் பாதி ஆயில் பாதி அப்படி கூட செய்யலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை பொரிச்செடுத்துடணும். இல்லைனா வெளியே கிறிஸ்பாக இருக்கும், அப்புறம் உள்ளே வந்து மாவு மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு அப்படி இருக்க வேண்டாம், ஈவனாக நமக்கு ஃப்ரை ஆகணும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்போது உள்ளே நல்லா ஈவனாக குக் ஆகிடும். பாருங்கள் லேயர் தெரியுதா?
நல்லா ஒரு 2 minutes ஒரு தடவை மாத்தி மாத்தி போட்டு press பண்ணி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டீங்க அப்படினா நமக்கு சூப்பரான கொத்துக்கறி பரோட்டா ரெடி. சொல்லேற நீங்க நல்லா கவனிங்க. கொத்துக்கறி பரோட்டா ரெடி ஆயிச்சு. நீங்களும் இந்த சண்டையில செஞ்சு பாருங்க. परोटा वो अब सापा अभी नम्बर सालना वीटल एम्टी सालना मादी से नम सो इत वो नॉन्वेज वेजिटेरियन वो वेरिएशन पड़ना अब पनीर यूस पड़ना सोया चंक्स यूस पड़ना कॉलीफ्लावर पड़ला ट्राई पड़े एप्डी थैंक्स फॉर वाचिंग.